ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் இந்த கிறிஸ்மஸ்க்கு கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் பெரிய கேரட் ஒன்று தோலை சீவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா துருவி எடுத்துருவோம். ரொம்ப பெரிய சைஸாக துருவாமல் சின்ன இதுலேயே துருவுங்க. அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேரட்டை ஃபுல்லாகவே நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதனை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானவுடனே உடச்ச முந்திரி, பாதாம், திராட்சையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். லேசாக ப்ரௌன் ஆனவுடனே நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அதே நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கேரட்டு. இந்த கப் அளவு நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம கேரட்டை நல்லா வதக்க போகிறோம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போயிடும். ஒரு 5 நிமிஷம் கேரட்டை நம்ம நெய்யிலேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதே கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ கேரட்டை அந்த பால்லையே நல்லா வெந்துரு பாருங்க. இப்போ நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துடுது பாருங்க. நல்லா சுண்ட ஆரம்பித்தோடனே நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற்றிக்கணுமோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நம்ம நெய்யிலேயே இதை சுருளை கிண்டிடுவோம். சூப்பரான கேரட் அல்வா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.